ஹாய் கைஸ் வெல்கம் டு விதைகள் பயிற்சி மையம். சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய புக் பேக் ஆன்சர்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது செகண்ட் லெசன், அதாவது அழகு ரெண்டில் இருக்கக்கூடிய மின்னியல், அதில் இருக்க புக் பேக் ஆன்சர்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். அதில் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம், அதாவது வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றக்கூடிய சாதனத்திற்கு என்ன பேர்னா மின்கலன். செகண்ட் க்வெஸ்சன், மின்சாரம் தயாரிக்கப்படும் இடம், அதாவது மின்சாரம் தயாரிக்கப்படும் இடம் என்னென்னா மின் உற்பத்தி நிலையம். தேர்ட் க்வெஸ்சன், மின்கல அடுக்கின் சரியான குறியீட்டினை தேர்ந்தெடு அப்படின்றது ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு தான் வந்து மின்கல அடுக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, கீழ்கண்ட மின் சுற்றுகளில் எதில் மின் விளக்கு ஒளிரும், இதோட ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஃபிஃப்த் க்வெஸ்சன், கீழ்கண்டவற்றுள் எது நற்கடத்தி, கீழ்கண்டவற்றுள் எது நற்கடத்தி அப்படின்றது வெள்ளி. நெக்ஸ்ட், கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், டேஸ் பொருட்கள் தன் வழியே மின்னோட்டம் செல்ல அனுமதிக்கின்றன, மின்கடத்தி பொருட்கள் தன் வழியே மின்னோட்டம் செல்ல அனுமதிக்கின்றன. செகண்டு, ஒரு மூடிய மின் சுற்றுள் பாயும் மின்சாரம் டேஸ் எனப்படும், அதாவது ஒரு மூடிய மின் சுற்றுநுள் பாயும் மின்சாரம் மின்னோட்டம் எனப்படும். தேர்ட் க்வெஸ்சன், டேஸ் என்பது மின் சுற்றை திறக்க அல்லது மூட உதவும் சாதனமாகும், சாவி என்பது மின் சுற்றை திறக்க அல்லது மூட உதவும் சாதனமாகும். ஃபோர்த் க்வெஸ்சன், மின்கலனின் குறியீட்டில் பெரிய செங்குத்து கோடு டேஸ் முனையை குறிக்கும், அதாவது மின்கலனின் குறியீட்டில் பெரிய செங்குத்து கோடு நேர்முனையை குறிக்கும். ஃபிஃப்த் க்வெஸ்சன், இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மின்கலனின் தொகுப்பு டேஸ் ஆகும், அதாவது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மின்கலனின் தொகுப்பு மின்கல அடுக்கு ஆகும். நெக்ஸ்ட், சரியா அல்லது தவறா என எழுதுக. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், பக்க இணைப்பு மின் சுற்றில் ஒன்றுக்கு மேற்பட்ட மின்னோட்டம் பாதைகள் உண்டு அப்படின்றது சரியான விடை. செகண்டு, இரண்டு மின்கலன்களை கொண்டு உருவாக்கப்படும் மின்கல அடுக்கில் ஒரு மின்கலத்தின் எதிர்மின் முனையும் மற்றொரு முனையின் எதிர்மின் முனையோடு இணைக்க வேண்டும் அப்படின்றது தவறு. ஒன்று வந்து எதிர்மின் முனை, மற்றொன்று நேர்மின் முனையோடு இணைக்க வேண்டும் அப்படின்றது தான் சரியான விடையாக வரும். தேர்ட் க்வெஸ்சன், சாவி என்பது மின் சுற்றினை திறக்க அல்லது மூட பயன்படும் மின் சாதனம் ஆகும் அப்படின்றது சரியான விடை. ஃபோர்த்து, தூய நீர் என்பது ஒரு நற்கடத்தி ஆகும், தூய நீர் என்பது ஒரு நற்கடத்தி ஆகும்ன்றது தவறான விடை. மாசான நீர், அதாவது கலங்கலடைந்த நீர் தான் வந்து ஒரு நற்கடத்தி ஆகும். ஃபிஃப்த் க்வெஸ்சன், துணை மின்கலனை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடியும் அப்படின்றது தவறு. துணை மின்கலனை பல முறை பயன்படுத்த முடியும், அதாவது நம்ம சார்ஜ் போட்டு திருப்பி திருப்பி யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட், பொறுத்துக. குறியீடு விளக்கம். ஃபர்ஸ்ட் குறியீட்டோட ஆன்சர் என்னன்னா மின்கல அடுக்கு. செகண்ட் வந்து ஒளிராத மின் விளக்கு. தேர்டுக்கு திறந்த சாவி. ஃபோர்த், ஒளிரும் மின் விளக்கு. ஃபிஃப்த்து, மின்கலன். ஓகே, நெக்ஸ்ட்டு, பின்வரும் சொற்றொரை கொண்டு ஒரு முழுமையான வாக்கியத்தை உருவாக்குவோம். இதை நம்மளுக்கு பார்த்தோன்னே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இதை நம்ம ஆல்டரேட் பண்ணோம்னா என்ன வரும்னா க்வெஸ்சன் நம்பர் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் தான் வந்து இதோட ஆன்சராக வரும். அதாவது வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் மின்கலன் அப்படின்றது தான் வந்து இந்த ஃபிஃப்த்துக்கான ஆன்சராக வருது. நெக்ஸ்ட்டு, மிக குறுகிய விடையளிக்கவும்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள மின் சுற்றில் மின் விளக்கு ஏ மற்றும் ஒளிர வேண்டும் எனில் எந்த ஒரு சாவியை மூட வேண்டும், அதாவது ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன சொல்கிறாங்கன்னா ஏ வந்து ஒளிர வேண்டும், அதாவது ஏ மின் விளக்கு ஒளிர வேணும்னா எந்த சாவியை மூட வேண்டும்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து K1 மற்றும் K2 மூட வேண்டும் அப்படின்றது தான் வந்து சரியான விடை வரும். செகண்டு, கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று ஏ, தனது உடலானது மின் அதிர்வை வெகு எளிதில் ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காரணம் வந்து மனித உடலானது ஒரு நல்ல மின்கடத்தி ஆகும்னு கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மற்றும் ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கம் அப்படின்றதான் வந்து இதோட ஆன்சராக வரும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.